இதை பார்த்து நான் மெய்சிலித்து போயிட்டேன். ஒரே ஒரு ரோட்டுக்காக பார்த்தீங்கன்னா பல மரங்களை தியாகம் பண்ணி நம்ம பார்த்துருப்போம், ஆனால் ஒரே ஒரு மரத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோட்டையே தியாகம் பண்ணி நம்ம பார்த்துருப்போமா? ஆனால் தியாகம் பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் பார்த்தோன்னா பேரா அப்படின்னு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பிங் அப்படின்னு ஏரியா இருக்குதுங்க. அங்கே வந்து ஒரு பழமையான மரம் வந்து சாஞ்சிச்சு ரோட்டில், அதுக்காக பார்த்தீங்கன்னா ரோட்டே ஃபுல்லாக மூடிட்டாங்க. மூடிட்டு வந்து மரத்தை பாதுகாக்கணுமேனு சொல்லிட்டு அந்த கொப்புலாம் உடஞ்சு விழுகாமல் இருக்கிறதுக்காக வந்து அழகாக இருமுலையை வந்து ஒரு தூண் செட்டப்பில் அமைச்சு அந்த கொப்புகளையும் பாதுகாக்கிறா பாருங்கள். மரம் உடஞ்சி விழுந்திருக்கு, அதை கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் நம்ம அப்படி இல்லை, இருக்க மரத்து பேர் வெட்டி வீசி விட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா வெப்பமாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது, மழையை பெய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் காலங்களும் பற்றி சொல்லும் போல் எல்லா உயிரினங்களையும் சொந்தமானதான் மரம், அதை அழிச்சு நம்ம பாவத்தை செய்யக்கூடாது. நம்ம இதை பார்த்து நான் மெய்சிலித்து போயிட்டேன். ஒரே ஒரு ரோட்டுக்காக பார்த்தீங்கன்னா பல மரங்களை தியாகம் பண்ணி நம்ம பார்த்துருப்போம், ஆனால் ஒரே ஒரு மரத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோட்டையே தியாகம் பண்ணி நம்ம பார்த்துருப்போமா? ஆனால் தியாகம் பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் பார்த்தோன்னா பேரா அப்படின்னு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பிங் அப்படின்னு ஏரியா இருக்குதுங்க. அங்கே வந்து ஒரு பழமையான மரம் வந்து சாஞ்சிச்சு ரோட்டில், அதுக்காக பார்த்தீங்கன்னா ரோட்டே ஃபுல்லாக மூடிட்டாங்க. மூடிட்டு வந்து மரத்தை பாதுகாக்கணுமேனு சொல்லிட்டு அந்த கொப்புலாம் உடஞ்சு விழுகாமல் இருக்கிறதுக்காக வந்து அழகாக இருமுலையை வந்து ஒரு தூண் செட்டப்பில் அமைச்சு அந்த கொப்புகளையும் பாதுகாக்கிறா பாருங்கள். மரம் உடஞ்சி விழுந்திருக்கு, அதை கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் நம்ம அப்படி இல்லை, இருக்க மரத்து பேர் வெட்டி வீசி விட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா வெப்பமாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது, மழையை பெய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் காலங்களும் பற்றி சொல்லும் போல் எல்லா உயிரினங்களையும் சொந்தமானதான் மரம், அதை அழிச்சு நம்ம பாவத்தை செய்யக்கூடாது. நம்ம